இறங்க உள்ள போட். பார்த்தாலே தெரியும் முன்னாடி என்ன பண்ணுவோம், ரெண்டு தட்டு தட்டி அப்படி இருக்குன்னு எடுத்துப்போம். சுய்யோ ஆஹா, இங்கே எடுக்கும் போதே எப்படி இருக்காருங்க. எங்க என்ன செய்ய போறோம், பிஸ்தா அல்வா, முந்திரி அல்வாயா, மைதா அல்வா, அப்புறம் மட்டுக்கு வந்துட்டு இளநீ அல்வாயா, நுங்க அல்வா கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனா பனம்பழத்துல அல்வா கேள்விப்பட்டிருக்கீங்களா? பட்டுக்க மாட்டீங்க. பனம்பழத்துல இன்னைக்கு அல்வா செஞ்சு வேற லெவல்ல இன்னைக்கு வந்து சாப்பிட போறோம் பாருங்க. ஆனா பனம்பழத்தை வந்து பச்சையா மட்டும் திங்க கூடாது, அப்புறம் வந்து வாந்தி வரும், ஏன்னா வந்து பித்த அதிகம் அதுல. இதை வந்து நெருப்புல சுட்டு சாப்பிடணும், சுட்டு சாப்பிட்டாலும் டேஸ்ட் எப்படி வேற லெவல்ல இருக்கும். ஆல்ரெடி நான் சுட்டு தின்னுட்டேன், ஆனா இருந்தாலும் வந்துட்டு இது வித்தியாசமான இதுல உள்ள எசன்ஸ் மட்டும் எடுத்து அதுல இன்னைக்கு அல்வா வா, உனக்கு அல்வா செஞ்சு தரேன். அலே பாரு எதனால பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி காஞ்சி போயிடுச்சு பழுத்தது, இதெல்லாம் இதில் உள்ள அந்த கொட்டை இருக்கும் பாருங்க, அதை மட்டும் எடுத்து புதைச்சி வச்சாலும் நமக்கு வந்துட்டு பணம் கிழங்கு வந்துடும். அதுதான் இன்னைக்கு வந்துட்டு பணம் பணத்தை மட்டும் தான் நம்ம பொறுக்க போகிறோம். தூக்கி இங்கே கிடக்குது, இவ்வளோ தூரம் வந்து வந்துருக்கு மரத்துலேருந்து. அண்ணா எடுறானே கீழே போடுறா, எடுத்துருவா எடுத்துருவா எடுத்துவா. நீங்க ஒரு வேற லெவல் வேட்டை போல இருக்கு, நீங்க வாங்க வாங்க வாங்க. சரியான வாசனையா இருக்கும். எதுக்கு கப்பு தண்ணி இருக்காரா பழண்டாதேருங்க, அது பிச்சை எப்படி வருது பாருங்க. டிராயருக்கே கீச்சு நினைச்சுக்கிட்டு நான் வேற பயந்துட்டேன் பாருங்க. இப்படி இருக்காருங்க, ஃபுல்லாவே நாரா தாங்க இருக்கும். ஆகா அருமையா வந்துருச்சு. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூணு கொட்டை இருக்கும் இதில். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் வந்து நாலு இதில் உள்ளதெல்லாம் சாப்பிட்ருக்கேன், நாலு இதெல்லாம் இருக்கும், அஞ்சு இது கூட சில பேருக்கு மாட்டோம். நமக்கு பார்த்தீங்கன்னா மூணு தான் இருக்குது இதில். என் கமாண்டில் எல்லோரும் ரெண்டு இருக்கும் சொல்லி கமாண்ட் பண்ணுவீங்க, அது எனக்கு தெரியும். அது வந்து சின்ன பழம் இதாக இருக்குது பாருங்க, அதில் தான் ரெண்டு இருக்கும். ஆ அதான் வச்சுருக்கேன் பாருங்க, அதில் ரெண்டு இருக்கும். அப்பா இறங்க நாராக இருக்கு. என்ன செய்யற, சாரை மட்டும் புரிஞ்சு எடுக்கணும். என்னது ஹே, நான் வந்துட்டு பனம்பழத்தில் சாரை புரிஞ்சு எடுக்க சொன்னால் நீ சாரை புரிஞ்சு எடுக்கிறீங்க. டெய்லி டீச்சரை போயிட்டு இப்போ பள்ளிக்கூடத்தில் பாடப்படுத்துறீங்களா, வேற இதில் வேற சாரை போயிட்டு புரிஞ்சு எடுக்க போகிறீங்க. ஐயோ டீச்சர் தப்பா அடிச்சு கேக்க சின்ன பையன் அப்படி எதாவது சொல்லிட்டா. எந்த ஸ்கூல்டா, பெஸ்ட் ஸ்கூலா? ஐயோ டீச்சர் பேரு, டீச்சர் பேரு சொல்லாத, அப்போ மாட்டிப்பேன். டீச்சர் பேரு புரிஞ்சா கனகா மாட்டலவா கடகா மிஸ், இப்படி பாத்துக்கங்க. அவ்வளவுதாங்க, இப்ப உள்ள போட்டுருவோம். கையால பிரிக்கிறானா வாயால பிரிச்சு அதுலயே போடுறானா வேற ஒண்ணுவான் போடு. அவ்வளவுதான் பாருங்க, நாலு உண்டை கரெக்டா இருக்குது. இனிய ஊத்திப்போம். இங்கருங்க, இது அப்படியே புளி கரைக்கிற மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்க வேண்டியதாங்க. இங்க கரையுது பாத்தீங்களா, இதை வந்துட்டு நம்ம எசன்ஸ் வந்து எடுக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா வந்துட்டு புழிஞ்சு புழிஞ்சு எடுத்தோன்னு வச்சுக்கோங்க, ஏற்கனவே வந்துட்டு நாங்கள் கேக் செஞ்சுருந்தோம், பனம்பழம் கேக்கு.
கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சிங்க அதை புரிஞ்சு எடுக்கிறதுக்குள்ள. அதனால தான் இப்போ நம்ம வந்து கரைச்சி எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து அல்வா செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணியாக ஊற்றி தான் அதை அப்படியே போக போக திக்காக்கி அல்வாவாக மாறும். நமக்கு இது பார்க்கறதுக்கு அப்படியே இங்கே பாருங்களாங்க, இந்த கடையில் வைப்பாங்க பார்த்தீங்களா, இந்த மேங்கோ ஜூஸ் அந்த மாதிரி இருக்குதுங்க. இது பாட்டிலில் போட்டு கூட வித்துடலாம் போல இருக்கு. கொஞ்சோண்டு ஜீனியை கலந்து பனம்பழம் ஜூஸ்னு சொல்லி புதுசாக ஆரம்பிச்சு ஒரு கம்பெனியை உருவாக்கிடலாம் போல இருக்கு. பனம் இப்போலாம் வந்துட்டு பனைமரம் வந்துட்டு பாதி ஊரில் இல்லவே இல்லைங்க. எல்லா ஊர்லேயும் பனைமரத்தை வெட்டி கால்வாலை போட்டு எரிச்சிடுறாங்க. இப்போ இங்கே பாருங்க, கூழ் மாரி வந்துருச்சு பாருங்க. அப்படியே அல்வா செய்யறதுக்கு தேவையான எசன்ஸ் நமக்கு வந்து கிடைச்சிருச்சு. இங்கே பாருங்க, நான் மட்டும் தான் புளியை கரைக்கலான்னு பார்த்தா எல்லாத்தையும் போட்டு கரைச்சி நிற்கிறான். இப்போ கொட்டையெல்லாம் எடுத்துருவோம் நம்ம வடிகட்டி. இப்போ நம்ம அதை வந்து வடிகட்ட போகிறோம். அப்படியே வடிகட்ட வேண்டியதாங்க, நார் கீறு இருக்கும் அதனால தான் வடிகட்டுறோம். அந்த பாருங்க நார் உழுது சொல்லும் போதே. இவ்வளோதாங்க நம்ம எசன்ஸ் எடுத்தாச்சு. பனம்பழம் எசன்ஸ் எல்லாம் வாசனையாக இருக்குது. இதை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே அல்வா செய்ய ரெடி பண்ணுவாங்க. ஒன்று ரெண்டு கப்பு, ரெண்டு கப்பு எசன்ஸ் வந்திருக்கு நமக்கு. இந்த ரெண்டு கப்பு எசன்ஸை ஊற்றி தான் நம்ம வந்துட்டு அல்வா செய்ய போகிறோம். இப்போ அதுக்கு இதுக்கு அளவு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஜீனி இதெல்லாம் வந்துட்டு என்னென்ன அளவுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு கப்பு ஜீனி நம்ம சேர்க்க போகிறோம். எதனால் ஒரு கப்புனா வந்துட்டு பனை மரத்துலேயே பார்த்தீங்கன்னா இனிப்பு நிறையா இருக்கும். அதனால் நம்ம ஒரு கப்பு சேர்த்தாலே கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு கப்பு அளவுக்கு திரும்ப நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இல்லை ஆ போதும், இப்போ ஒரு கப்பு கரெக்டாக தண்ணி ஊற்றி இப்போ அடுப்பில் வைக்க வேண்டியதான். ஜீனி நல்லா கரையணும். கரையிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா அப்படியே கிண்டி விட்டுட்டே இருப்போம் அடுப்பில் வச்சு. ஜீனி நல்லா கரைஞ்சிருச்சு, கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கோம் பாருங்க எசன்ஸ், அதை அப்படியே கலந்து கிண்டிட்டு இருக்கணும். அப்படியே நம்ம வந்துட்டு ஊற்றிட்டு அப்படியே கிண்ட வேண்டியதான். அவ்வளோதாங்க, இதை இப்போ வந்துட்டு அடி பிடிக்க விடாமல் கிண்டுறோம். நம்ம சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ஒட்டும். அப்படியே நம்ம அதை ஒட்டு விடாமல் அப்படியே கிண்டிட்டே இருக்கணும் பாருங்க. இது பார்க்குறதுக்கு எனக்கு வந்துட்டு மேங்கோ ஜூஸ் மாதிரி தாங்க இருக்குது. எங்க அண்ணுக்கு எல்லாருக்கும் அப்படி தான் தெரியுது. எடுத்துகிட்டு போய் கொடுத்தா அப்படி தான் இருக்குது. குடிச்சு பார்த்தா தான் தெரியும். நல்லா கொதிக்க கொதிக்க அப்படியே திக்காகிக்கிட்டே வருது. இப்போ நமக்கு பார்த்தாலே தெரியும் முன்னாடி எப்படி இருந்தது பாருங்கள். மேலே வந்துட்டு அந்த நம்ம வந்துட்டு ஜீனி போட்டதுனால அந்த அழுக்கு மாரி வரும். அதெல்லாம் நம்ம எடுத்து போட்டதுக்கப்புறம் பாருங்கள் இந்தமாதிரி ஆகிடும் ஃபுல்லாகவே நமக்கு. இதை பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டியாகுது பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியுதா நான் தெரியல. மேலே அப்படியே வருது பாருங்கள். கீழே வந்து ஒட்டுறதெல்லாம் நம்ம வந்து கிண்டுறோம் பாருங்கள். அதெல்லாம் வந்து மாரி கட்டியாக மாறிட்டே வரும். அப்படி வந்தால் தான் நமக்கு வந்துட்டு அல்வாவாக மாறுதுன்னு அர்த்தம். பாருங்கள் சூப்பராக வருதுங்க. இப்போ தான் நமக்கு அல்வா வேறு எந்த அளவுக்கு திக்காக மாறிட்டு பாருங்கள். அப்பா வேறு எப்படி இப்படிதான் ஆகிட்டு பாருங்கள். ஹீட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக வச்சிருக்கின்றோம். ரொம்ப ஹீட் அதிகமாக வச்சாலும் நம்ம கீழே அப்புறம் அடி பிடிச்சி அப்படி ஒட்டி நல்லாவே இருக்காது. டேஸ்ட் அப்படி கருகு நம்ம போயிடும். அதனால் நம்ம வந்துட்டு பொறுமையாக அந்த ஹீட்டு வந்துட்டு கம்மியாக வச்சு இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணும். எப்படி வருது பாருங்கள். நமக்கு பெரிய பெரிய அல்வாலாம் செய்வாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் வரும். அப்படியே சுருண்டு வரும் அப்படியே அல்வா. அப்படியே எண்ணெய் கடைசியாக பார்த்தீங்கன்னா அவங்க ஊற்றுற நெய்யெலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே மிதக்குங்க கடைசியில் கிண்டி முடிச்சதுக்கப்புறம். ஏலக்காய் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு தட்டி வச்சிருக்கிறேன். இது அப்படியே நம்ம மருத்துவத்தில் போட போகிறோம். ஏலக்காய் வந்துட்டு போடாமலே இருக்கலாம். அப்போ தான் அந்த டேரெக்டாக அந்த பனம்பழத்தோட ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். இதனால் ஏலக்காய் போட்டால் அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக ஒரு வாசனையாக இருக்கும். அதனால தான் ஏலக்காய் போட்டோம் நம்ம. கிண்ட கிண்ட பார்த்தீங்கன்னா அப்படியே சைடில் லைட்டாக வந்துட்டு நம்ம வந்து டெங்கி வந்து போட்டுக்கிட்டே வரணும். இப்போதான் பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் வந்துட்டு சைடில் உள்ளதெல்லாம் நல்லா ஒட்டாமல் தவறுங்க. இந்தமாரி சுருளுது பார்த்தீங்களா, அந்தமாரி வரும். நல்லா ஒட்டாமல் சட்டியில் ஒட்டாமல் வரணும். அப்போ தான் வந்துட்டு அல்வா வந்துட்டு சூப்பராக இருக்கும். முந்திரி பார்த்தீங்கன்னா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இது அப்படியே அப்படியே மேலே ஆப்பில் அப்படியே தூ விட்ருவோம். முந்திரி வந்து பார்த்தீங்கன்னா அல்வாலெலாம் வந்துட்டு முழுசாகவே போட மாட்டாங்கங்க. இந்தமாதிரி சின்ன சின்னதாக தான் கட் பண்ணி போடுறாங்க. ஏன்னா வந்துட்டு முந்திரி ரேட் அதிகமாக இருக்கனால வந்துட்டு எல்லாருக்கும் முந்திரி வரணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுறாங்கங்க. அல்வா நமக்கு வந்துட்டு முக்காசி ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்து ஊற்ற வர நேரம் வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பேனில் வந்துட்டு லைட்டாக அப்படியே நெய்யை தடவிப்போம் ஃபுல்லாக. ஏன்னா அவ்வளோதாங்க, ஃபுல்லாக தடவியாச்சு. அப்படியே நம்ம ஊற்றிடுவோம் அதில். அப்பா இப்படி ஊற்றுது பாருங்க, அடே எப்படி அருமையாக இருக்குது பார்க்கும்போதே. வாசனையே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. அந்த பனம்பழத்தோட வாசனை அப்படியே ஃபுல்லாகவே இதில் வருதுங்க. ஆஹா எப்படி இருக்குது பார்த்தீங்களா. என்ன பண்ணணும், ரெண்டு தட்டு தட்டி சமமாக்கி விட்டுணும். அப்படி ஃபுல்லாக பனைமரம் அல்வா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே ஒரு அரை மணி நேரத்துக்கு ஆற விட்டுருணும். ஆற விட்டுட்டு எடுத்தால் தான் பார்த்தீங்கன்னா அப்படியே நமக்கு ஃபுல்லாக செட் ஆகி அப்படியே அல்வா துண்டு அப்படியே தனித்தனியாக போடுற அளவுக்கு நமக்கு சூப்பராக வந்துருங்க. நம்ம நேரம் விட்டாச்சு. இப்போ பாருங்கள் நம்மளோட அல்வா எப்படி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள் அமைக்கி பார்த்தா தெரியும் சைட்லலாம் பாருங்கள் எப்படி வருது பாருங்கள். அப்படியே நெய் தரதுனால ஒட்டாமல் இருக்குது. அவ்வளோதாங்க, இப்படி திருப்பிட்டு இப்படி ஒரு ரெண்டு தட்டை. இப்போ அல்வா எப்படி இருக்குன்னு எடுத்துப்போ.
அச்சுயோ ஆஹா, ஆனால் கொஞ்சம் கிராஸாக கொட்டிட்டேன். இருந்தாலும் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் அல்வா அப்படியே. ஆஹா செம்மையாக வந்திருக்குங்க அல்வா, நினச்சி கூட பார்க்கல இந்த மாதிரி வரும்னு. இங்கே பாருங்கள் அட்டை மேலே போட்டிருக்க அந்த முந்திரி பருப்பு, அப்போ நம்ம போட்டோம் பாருங்கள் அந்த ஏலக்காய் திராட்சை, அது திராட்சை எங்கே போட்டோம், ஏலக்காய் போட்டோம். இப்போ பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள் அல்வா, செம்மையாக ரெடி ஆகிட்டு அப்படியே பீஸ் போட்டுறோம் நம்ம. இப்போ இருங்க அட்டை, அட்டை அதுக்கு எப்படி ஒரு இதாக இருக்குங்க பாருங்கள், அட்டை இழுத்தா எப்படி நைஸாக அப்படியே இருது பாருங்கள், அட்டை அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, அப்படியே இழுத்தா அப்படி எப்படி வருது பாருங்க அடே மேலே அப்படியே பீஸு நாக்கில் உண்மையாகவே எச்சு ஊறுதுங்க. அவ்வளோதாங்க நம்ம அல்வா பாருங்கள் அட்டை வேறு லெவலில் ரெடி ஆகிட்டு இப்போ கட் பீஸும் போட்டாச்சு. இப்போ பாருங்கள் ஒவ்வொரு பீஸும் அப்படி எப்படி எப்படி இருக்குது பாருங்க அடே, இங்கே எடுக்கும் போதே எப்படி இருக்காருங்க அல்வானா இந்த மாரி செய்யணுங்க அல்வா. நீங்களும் கடையில் வாங்கி சாப்பிட்றது சில அல்வா பார்த்துருக்கீங்களா, சாப்பிடும்போது அட்டே பல்லுலாம் போய் சிக்கிக்கு மாட்டிக்கும், அட்டே பிடிச்சி கட்டிச்சு இருக்க வேண்டியதாக இருக்கும், வரவே வராது. முக்கியமாக அந்த மேல்மருவத்தூர் கோயிலுக்கு போய் இந்த அல்வா வாங்கின பாருங்க, அது கடிச்சு இருக்கிறோம் வரவே மாட்டேது, ஏதோ களியை போட்டு கிண்டி வச்ச மாதிரி இருந்ததுங்க. ஆனால் இந்த அல்வா பாருங்கள் அட்டே நம்ம செஞ்சது அப்படியே எப்படி இருக்காருங்க, எவ்வளோ சாஃப்டா, இது அப்படியே சாப்பிட்டா அப்படி வேற லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ சாப்பிட்றோம் நம்ம அதை. அடா எப்பாடி என்ன டேஸ்ட்டுங்கிறீங்க, ஐயோ ஐயோ ஆ செம்ம டேஸ்ட்டுங்க, ஐயோ நினச்சி கூட பார்க்கல இந்த அளவுக்கு டேஸ்ட் வரும்னு. இது வந்துட்டு சத்தியமாக சொல்கிறேன், நான் உண்மையே உண்மையாக சொல்கிறேன். இது வந்துட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போய் யார்ட்டு கொடுத்தோம்னா சத்தியமாக இது வந்துட்டு நீ அல்வா வந்துட்டு அல்வான்னு சொல்லி தெரியும், ஆனால் எதில் செஞ்சதுன்னு கேட்டிங்கன்னா அவங்க அவங்களால சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது இது. நேருங்க எப்படி இருக்கு பாருங்க அட்டே, சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. எப்படி இருக்கே அமுக்குன உடனே உள்ள போயிடுது, அமுக்குன உடனே உள்ள போயிடுதா, எங்க அது ஒன்றும் அடைக்காது, ஏன்னா வந்து ரொம்ப சாப்பிட்டாக்கால் நமக்கு உள்ள போடாமல் போயிடும். சாப்பிடு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்லுங்க. உங்களுக்கு தான் செஞ்சது பனம்பழத்தை வெறுசாக கடிச்சு திங்கிறீங்க, இந்த திண்ணத்தில் பனம்பழத்தை அப்பெல்லாம் திங்கக்கூடாது, இது மாதிரி வித்தியாசமாக வச்சு செஞ்சு சாப்பிடணும். எனக்கே ஆசையாக இருக்குங்க, சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுட்டே இருக்கணும் தான் தோணுது, தவிர விடக்கூடாதுன்னு தோணுது, ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கு. சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா டேஸ்டாக இருக்குப்பா, சாப்பிடுங்க. நல்லா இருக்கா, நல்லா இருக்கா, நல்லா இருக்கா, சாப்பிடுங்க சாப்பிடுங்க, செஞ்சு அப்படியே எடுத்துகிட்டு வரோம், சாப்பிடுங்க எடுத்துங்க சாப்பிடுங்க, சாப்பிடுங்க பயப்படுங்க சாப்பிடுங்க. வயசானவங்களுக்குலாம் கொடுத்தீங்கன்னா எடுத்து அப்படியே வச்சா போதும் நாக்கில், அப்படியே லபக்குன்னு தொண்டைக்குள்ள ஓடி போய் விழுந்துரும், அந்த அளவுக்கு அப்படியே ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்குதுங்க. அது சாப்பிட்டு பார்த்தா மட்டும்தான் தெரியும் இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும்னு, ஏன்னா சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க, அந்த அளவுக்கு சரியான டேஸ்ட்டு. சின்ன பசங்களுக்குலாம் வந்துட்டு ஒரு வித்தியாசமாக செஞ்சு கொடுக்குன்னா, இதுமாரி எங்கள் ஊர் வயல்வெளியெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய மரம் இருக்கும், பனைமரம்லாம் எக்கச்சக்கமாக பொட்டி கிடக்குங்க, வந்தீங்கன்னா வந்துட்டு பொறுக்கிட்டு போய் ரெண்டு பழம் பொறுக்கினா போதும், அப்படியே புளியை கரைக்கிற மாதிரி கரைச்சி இதை மாதிரி அப்படியே திக்காக அப்படியே ஒரு ரெண்டு கிண்டை கிண்டி எடுத்திங்கன்னா போதும், அப்படியே சுவையான அல்வா செம்மையாக ரெடி ஆகிடும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.